பாளையங்கோட்டை ரோஸ்மேரி மகளிர் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் மாரியம்மாள் வரவேற்புரை ஆற்றினார். கல்லூரி தாளர் பெரோனிகா ஜெயராஜ் தலைமை தாங்கினார். நெல்லை புறநகர் ரோட்டரி சங்க தலைவர் வடிவேல் முன்னிலை வகித்தார். மேஜர் டோனர் ஜெசிந்தா தர்மா நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சில்பா பிரபாகர் சதீஷ் கலந்து கொண்டு வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து கருத்தரங்கினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து எலக்ட்ரானிக் ஓட் இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தார். திருநெல்வேலி உதவி ஆட்சியர் சுகபுத்ரா கருத்துரை வழங்கினார். நெல்லை புறநகர் ரோட்டரி சங்க செயலாளர் ஜெயலானி நன்றியுரை கூறினார். மூத்த பத்திரிகையாளர் நாவலர் டிஎஸ்எம்ஓ ஆசன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். சேர்த்துடுங்க. So this is very important. So why are we all taking all this measures? ஏன் நம்ம வந்து எலெக்ஷன் டைமில் நிறைய ஒர்க் இருக்கும்ல, பூத் ரெடி பண்ணணும், போலிங் உங்கள் போலிங் பர்சனல் ட்ரைனிங் கொடுக்கணும், இவிஎம் மெஷின்ஸ் ரெடி பண்ணணும், இவ்வளவு வந்து ஒர்க் பண்ணும்போது நாம் ஏன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? பிகாஸ் இட் இஸ் வெரி சேட் டு சி, நம்ம ஓட்டர் டர்ன் அவுட் பர்சன்டேஜ் பார்க்குறோம் இல்லையா, போன எலெக்ஷனில் வந்து யார் யார் வந்து ஓட் போட்டாங்க, எத்தனை பேர் ஓட்ட போட்டாங்க அண்ட் பார்க்கும்போது
அர்பன் ஏரியாவில் தான் நமக்கு வந்து ஓட்டர் டர்ன் அவுட் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும். நிறைய இடத்துல வில்லேஜஸ்ல எல்லாம் பார்க்கும்போது 90% 95% ஓட்டிங் ஆகும். அந்த சிட்டி ஏரியாவில் பார்க்கும்போது 70% கூட தாண்டாமல் வி ஆர் நாட் ஏபிள் டு அச்சீவ் குட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர் டர்ன் அவுட். எதுக்கு இப்படி? இட் குட் பி பிகாஸ் அங்கே நிறைய பேர் வந்து டவுன் ஏரியாவில் மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க, பழைய கார்டு இருக்கோ அவங்க இருக்க மாட்டாங்க. தட் இஸ் செப்ரேட், அது வந்து ஆப்சென்ட் ஓட்டர்ஸில் வரும், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் தெர் இஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹூ திங்க் தட் வை ஷுட் ஐ கோ ஆன் ஓட், நான் ஏன் ஓட்டு போடணும், இட்ஸ் அ ஹாலிடே, ஐ வாண்ட் டு சிட் அட் ஹோம். இந்த அபாத்தி வந்து இட் இஸ் லார்ஜ்லி சீன் இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ வை ஆர் வி நாட் கமிங் அவுட் டு ஓட்? Now we only find faults with the system, Ilya. All over the country, if you see the literacy rate, Tamil Nadu is one of the best states in terms of literacy. 80% mele irukku literacy. Nam ella padichavaru. When we are educated, when we are literate to this extent, we should not sell our votes. Right? So I want you all to be our ambassadors. Each one of you sitting here, you all come from various areas. Inge neriya edathile your residences are there. Just have a spread this message across. We want all of you to be enrolled in the electoral roll. I want all of you to come out and vote on April 18 and vote without accepting anything. Okay? And it should not even be consideration on your religious and communal lines. ஒருத்தர் வந்து ஓ இவர் வந்து என்ன கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவரோ அதுக்காக நான் ஓட்டு போடுறேன்னு இருக்கக்கூடாது. Right? Don't have any consideration apart from seeing what is the manifesto, what is the assurance that the party is giving me, and what is the background of the candidate, and how can I trust this party, will the future of this country be in safe hands. Have a thinking before you vote and spread the message across. Let us not sell our votes this time. Okay? நேர்மையாக வாக்களிக்க வாக்காளர்களின் உறுதிமொழி. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடைய இந்திய குடிமகனாகிய ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மனம் இனம் சாதி வகுப்பு மொழி அல்லது எந்த ஒரு தூண்டுதலுக்கும் உட்படாமலும் நேர்மையாக என்று உளமாற உறுதியேற்கிறோம். நன்றி.